எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உள்ள யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 143:10 இப்படியா சொல்லுகிறது, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருள், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Psalm 143:10. Teach me to do your will, for you are my God. Your spirit is good. Lead me in the land of uprightness. பக்தனாகிய தாவீது தேவனிடத்தில் ஒரு அதிகாலை ஜபத்தை பண்ணுகிறார். அந்த ஜபத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், இடத்துல என் ஆத்மாவை வருத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு, என் சத்துருக்களுக்கெல்லாம் தப்பியும் ஆண்டவரே, உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு முக்கியமான ஒரு ஜபத்தை செய்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள். ஐயா, எது இதெல்லாம் உமக்கு பிரியம் என்று எனக்கு தெரியாதப்பா, நீர் எனக்கு போதித்து இது எல்லாம் உம்மை பிரியப்படுத்தும் காரியம் என்று எனக்கு சொல்லிக் கொடும், அதை மாத்திரம் நான் செய்யட்டும், அதற்கு உம்முடைய நல்ல ஆவி எனக்கு கொடுங்கப்பா. உம்முடைய தூயாவி வந்துவிட்டால் எது இதெல்லாம் உமக்கு பிரியமானது என்பதை அந்த தூய ஆவியானவர் எனக்கு போதித்து நடத்துவார். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பி உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் என்று கேட்கிறார். இன்றைக்கு கூட அந்த ஜபத்தை நாம் தினமும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, இந்த நாளில் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதிக்கும்படி உம்முடைய தூய ஆவியை எனக்கு அருளிச்சியும் என்று கேட்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கைக்குத்தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 இரட்சகராகிய இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். John 8:29. The Father has not left me alone, for I always do those things that please Him. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் ஒரு க்ஷண பொழுது கூட நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார். இயேசு இரட்சகர் அதைத்தான் அந்த சத்தியத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கும் நம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த ஜபத்தை சொல்லுவோம், ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், தூய ஆவியானவர், நல்ல ஆவியானவர் என்னை செமையான வழியில் நடத்தட்டும் என்று சொல்வோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:10 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இன்றைக்கு ஒரு ஆழமான தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், என்னை தூய ஆவியினால் நடத்தும், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி கேட்போம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அதிகாலை ஜெபம் வரட்டும் சுவாமி. அந்த ஜெபத்துல உமக்கு பிரியமானது செய்ய உம்மிடத்துல கெஞ்சி கேட்கிற ஒரு ஜெப ஆவியை தாரு. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எது எதெல்லாம் உமக்கு பிரியமானதோ அந்த பாதையை மாத்திரம் நாங்கள் செல்ல, அந்த காரியங்களை மாத்திரம் செய்ய எங்க ஒவ்வொருக்கும் போதித்தரலும். அதன் நிமித்தம் ஒரு நித்திய சந்தோஷம், சமாதானம், அற்புதங்கள் எங்கள் எல்லைகளுக்குள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.